பேரருளால் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் சூரத்து அபஸ என்ற அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் மக்காவில் அருளப்பட்ட ஒரு அத்தியாயமாகும். 42 வசனங்களை கொண்ட அத்தியாயமாக இது காணப்படுகிறது. இந்த அத்தியாயத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை முதலிலே நாம் கவனிக்கலாம். பிஸ்மில்லாஹி ரஹ்மானுர் ரஹீம். அபஸ வதவல்ல அஞ்சாஅஹுல் அஅமா. அபஸ என்றால் கடுகடுத்தார் என்பது அர்த்தமாகும். அதாவது ஒருவர் தன்னுடைய முகத்தை கடுகடுப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு அரபு மொழியிலே அபச என்ற சொல் பயன்படுத்தப்படும். தவல்லா என்றால் புறக்கணித்தார் என்பது அர்த்தமாகும். இப்போ அபச வச்சவல்லா, அவர் கடுகடுத்தார், புறக்கணித்தார். அஞ்சா அஹுல் அஹ்மா, ஜா அ என்றால் வந்தான், ஜா அஹு அவரிடம் வந்தார். அல் அஹ்மா என்று சொன்னால் கண் தெரியாதவர், கண் பார்வை இழந்தவர் என்பது அர்த்தமாகும். அபச வதவல்ல அஞ்சா அஹுல் அஹ்மா, கண் பார்வை இழந்த ஒருவர் தன்னிடம் வந்ததற்காக இவர் கடுகடுத்து புறக்கணித்தார். வமா யுத்ரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா. அதரா யுத்ரி என்றால் தெரியப்படுத்தினான் என்பது அர்த்தமாகும். வமா அதராக, உமக்கு தெரியப்படுத்தியது எது? அதனுடைய எதிர்கால வினைச்சொல் தான் யுத்ரீக. வமா யுத்ரீக, உமக்கு தெரியப்படுத்தியது, உமக்கு அறிவித்தது எது? லஅல்லஹு யஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தமடையலாம் அல்லது தூய்மை பெறலாம். அவ் யஸ்ஸக்கரு, இஸ்ஸக்கர யஸ்ஸக்கரு என்றால் உபதேசத்தை பெற்றுக்கொள்வதை குறிக்கும். அவர் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, தன்ஃபஅஹு என்றால் அவருக்கு பயனளிக்கும். அஸ்ஸிக்ரா என்றால் அவ் உபதேசம். அவ் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, அல்லது அவர் உபதேசம் பெற்று அவ் உபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம். அம்மா மன் இஸ்தக்னா, இஸ்தக்னா என்றால் ஒருவர் போதுமாக்கிக் கொள்வது, அடுத்தவர்கள் பால் தனக்கு எந்த தேவையும் இல்லை என்று கருதுவது. அம்மா மனிஸ்தகுனா, யார் அப்படி கருதுகிறாரோ, தனக்கு மற்றவர்கள் பால் எந்த தேவையும் இல்லை என்று கருதுகிறாரோ, அந்த லகு தசத்தா, அவர் பக்கமே. தசத்தா என்றால் ஒருவரை முன்னோக்கி செல்வது. அந்த என்றால் நீ. அல்லாஹ் கேட்கிறான், அம்மா மனிஸ்தகுனா அந்த லகு தசத்தா, யார் உமது உபதேசம் தேவையில்லை என்று கருதி கொண்டிருக்கிறாரோ அவர் பக்கமே நீ கவனம் செலுத்துகிறீர். வமா அலைக அல்லா யஸ்ஸக்கா, அவர் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாவிட்டால் உம்மீது எந்த குற்றமும் இல்லை. மா அலைக் என்றால் உன்மீது ஒன்றும் இல்லை, உம்மீது ஒரு குற்றமும் இல்லை. அல்லா யஸ்ஸக்கா, அவர் பரிசுத்தமடையாமல் அல்லது தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதால் உமக்கு எந்த குற்றமும் இல்லை. அம்மா மன் ஜா அக எஸ் ஆ, ஜா ஆ என்றால் ஏற்கனவே கூறியது போன்று வந்தான், எஸ் ஆ என்றால் விரைந்து வருவதை குறிக்கும். என்றால் அஞ்சினான், பயந்தான் என்பது அர்த்தமாகும். அம்மா மன் ஜா அக எஸ் ஆ வஹுவ யஹ்ஷா, அஞ்சியவராக, அதாவது அல்லாஹுவை அஞ்சியவராக உம்மிடம் யார் விரைந்து வந்தாரோ, அன்ஹு தலஹா, தலஹா என்றால் பராமுகமாக இருந்தான்.
அவரை விட்டு நீ பராமுகமாக இருக்கிறாய். கல்லா, பொதுவாக அரபு மொழியிலே கல்லா என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையில் அவ்வாறல்ல என்கிற அர்த்தத்தில் அது பயன்படுத்தப்படும். அவ்வாறல்ல என்றால் அவ்வாறு நீ செய்யக்கூடாது என்பதாகும். கல்லா, அவ்வாறல்ல, இன்னஹா தத்கிரா, நிச்சயமாக இது ஓர் உபதேசமாகும். தத்கிரா என்று சொன்னால் நினைவூட்டல், உபதேசம். ஃபமன் ஷா தக்கரா, எனவே யார் விரும்புகின்றாரோ அவர் இதன் மூலம் படிப்பினை பெறுவார். ஃபமன் ஷா, ஷா என்றால் நாடினான், யார் நாடுகிறாரோ, தக்கராஹு, இதன் மூலம் அவர் படிப்பினை பெறுவார். ஃபி சுஹஃபி முக்கர்ரமா, சுஹஃப் என்றால் ஏடுகள் என்பது அர்த்தமாகும். முக்கர்ரமா என்றால் கண்ணியமான அல்லது கண்ணியப்படுத்தப்பட்ட. அப்போ ஃபி சுஹஃபின் என்ற நினைவூட்டல், உபதேசம், கண்ணியமான ஏடுகளில் இருக்கின்றன. மர்ஃபூஅத்தின் முத்தஹாரா, மர்ஃபூஅ என்றால் உயர்ந்தது, முத்தஹாரா என்றால் பரிசுத்தமானது, தூய்மைப்படுத்தப்பட்டது. உயர்த்தப்பட்ட, தூய்மைப்படுத்தப்பட்ட, கண்ணியமான ஏடுகளில் அது இருக்கிறது. பி ஐதி சஃபரா கெராமிம் பரோரா, ஐதி என்றால் கரங்கள், சஃபரா என்றால் எழுதக்கூடிய அல்லது தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்பது அர்த்தமாகும். இப்போ தூதுவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கைகளில் உள்ளதாகும். அவர்கள் கெராமின், கண்ணியமானவர்களாகவும், பரரா, நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலிலே இந்த 16 வசனங்களுக்குரிய விளக்கங்களை நாம் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இந்த சூராவினுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். இப்போ இந்த 16 வசனங்களினுடைய பொருளையும் நேரடியாக நாம் இப்போது அவதானித்தோம். இந்த சூரா, இந்த பகுதி அருளப்படுவதற்கு தஃப்ஸீர் ஆசிரியர்கள் மிக முக்கியமான ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். இதை நாம் சபபு நுஸூல் என்று கூறுவோம். குர்ஆன் வசனங்கள் அல்லது சூராக்கள் அருளப்படுவதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணங்களை சபபு நுஸூல் என்று சொல்லுவோம். அதே போன்று ஹதீஸ்களுக்கும் அவ்வாறு சொல்லப்படும். ஹதீஸ்கள் வருவதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணிகளை சபபு உருதில் ஹதீஸ் என்று கூறுவார்கள். இப்போ குர்ஆன் வசனங்கள் இறங்குவது சபபு நுஸூல், இறங்குவதற்கு பின்னணியாக இருக்கிற காரணிகள் சபபு நுஸூல் என்றும், ஹதீஸ்கள் சொல்லப்படுவதற்கு காரணியாக இருக்கக்கூடிய சம்பவங்கள் சபபு உருதில் ஹதீஸ் என்றும் சொல்லப்படும். அந்த வகையிலே இந்த பகுதி அருளப்படுவதற்கு அல்லது இறங்கப்படுவதற்குரிய காரணம் என்னவென்றால், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைசி தலைவர்களோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தாவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு தாவா செய்து கொண்டிருக்கும் போது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்கிற ஒரு நபித்தோழர் அங்கே வருகிறார். உண்மையிலே அந்த நபித்தோழர் குறைஷியர்களுடைய பார்வையில் ஒரு இழிவானவராக கருதப்பட்டு கொண்டிருந்தவர். குறைஷி தலைவர்கள் அவரை ஒரு கண்ணியமானவராக பார்க்கவில்லை. அவர்களுடைய பார்வையில் அவர் ஒரு இழிவானவர். அதே நேரத்தில் அவருக்கு இரண்டு கண்களும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆர்வத்தோடு இந்த குறைஷி தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன ஆர்வம் என்றால், இவர்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும், வந்துவிட்டால் இவர்கள் வந்ததை வைத்து நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள் என்ற அந்த ஆர்வத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இவரும் வருகிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்காக வருகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த நேரத்தில் பார்த்து இந்த மனிதர் வருகிறாரே, இப்போது நாம் இவர்களை இலக்கு வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர்களுடைய பார்வையில் இவர் கொஞ்சம் கண்ணியம் குறைந்தவர், நம்மோடு இவர்கள் இந்த இப்னு உம்மி மக்தூம் பேசுவதை இவர்கள் பார்த்து விட்டால் அவர்கள் சில நேரங்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், ஒமா நராக
இத்தபாக இல்லல்லதீனஹும் அராதிலுனா வமா நராக இத்தபாக இல்லல்லதீனஹும் அராதிலுனா. உம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இழிவானவர்கள் தான் உன்னை பின்பற்றுகிறார்கள் என்று அவர்கள் குறை சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இதுபோன்று நம்மையும் இவர்கள் நினைத்து விடலாம் என்ற அந்த எண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை கடுகடுப்பாக்கி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டும் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். இதை கண்டித்து அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தான் என்று தப்சீர் ஆசிரியர்கள் இதற்குரிய சபபு நுசூலை குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அபஸ வதவல்லா அஞ்ஜாஅஹுல் அஅமா வமா யுதரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா அவ் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு ஸிக்ரா என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை இறக்கி வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிப்பதற்காக. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இஜ்திஹாதில் விட்ட ஒரு தவறாக நாம் கருதலாம். இதை இவ்வாறு இறக்கி வைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவதற்காக அல்ல என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே முதலில் அல்லாஹு தஆலா பேசும்போது அபஸ வதவல்லா என்று சொல்கிறான். அபஸ என்றால் கடுகடுத்தார், தவல்லா என்றால் புறக்கணித்தார். இங்கே இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவர்களுக்கு இறக்கப்பட்ட வசனமாக இது இருந்தாலும் அல்லாஹு தஆலா முன்னிலையில் இதை நேரடியாக பேசாமல் படர்க்கையாக பேசுவதை இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தக் கூடாது என்பதனால்தான் இவ்வாறு படர்க்கையாக அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கிறான் என்ற இந்த நுணுக்கமான விஷயத்தை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே அமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிலர் தவறு விடும்போது கண்டிக்கிற நேரத்தில் கடைபிடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சிலர் சில தவறுகளை செய்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ இப்படி செய்தாய், இன்னார் வந்து இப்படி செய்து விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். மாறாக அவர்கள் அதை சொல்லும்போது சிலர் என்று படர்க்கையாக சொல்லுவார்கள். அவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் முன்னால், ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கிற இன்னார் 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 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசாமல் படர்க்கையாக சிலர் இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று பேசுவது என்பது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஒழுங்கான அதபாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் தவறுகளை சுட்டிக்காட்டும் போது வர வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்கள் அவர்களுக்கு அருளப்படுகின்றன, அந்த வசனங்களை அவர்கள் அப்படியே சஹாபாக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து இந்த வசனங்கள் அருளப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இந்த வசனங்கள் கண்டிக்கின்றன என்று தெரிந்தும் கூட அதை அவர்கள் அப்படியே இந்த சமுதாயத்திற்கு எத்தி வைக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் இங்கே இருக்கிறது. அதுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் மாஇதாவிலே நபியை பார்த்து சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக மின் ரப்பிக், நபியே தூதரே உன்னுடைய ரப்பிடமிருந்து உமக்கு அருளப்படுவதை நீ எத்தி வைத்து விட வேண்டும். ஃபஇல்லம் தஃபால் ஃபமா பல்லக்த ரிஸாலத்துஹு, உமக்கு அருளப்படுவதை நீ எத்தி வைக்கவில்லை என்றால் உன்னுடைய தூதுத்துவத்தை நீ நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட அனைத்தையும் எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல் எத்தி வைத்தார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளாத நிறைய பேர் மார்க்கத்தில் புதிய விஷயங்களை உண்டு பண்ண முயற்சிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு எத்தி வைக்காமல் போய்விட்டார்கள் என்பது போன்ற ஒரு பிரம்மையை சமுதாயத்தில் உருவாக்கி அவர்களாக இதை செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், இதை செய்தால் அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும் என்று கருதி அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத பல விஷயங்களை இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உண்மையிலேயே மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய அனைத்தும் பிதியத்துகளாகும், பிதியத்துக்கள் எல்லாம் வழிகேடுகளாகும். இதிலே நாம் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இங்கே அவர்களை கண்டித்து இறக்கப்பட்ட வசனத்தையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொன்னார்கள். அதேபோன்று நமக்கு சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நம்மை நரகத்திற்கு இட்டுச் செல்லக்கூடிய அனைத்தையும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுடைய தூதர் காட்டித்தராத குர்ஆனில் ஹதீஸில் இல்லாத ஒன்று இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் மார்க்கமாக மாறாது என்பதில் நாம் எல்லோரும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை புரியாத காரணத்தினால்தான் நிறைய பேர் மார்க்கத்திலிருந்து புதுமைகளை உருவாக்கி அதை நியாயப்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்த வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதரை அந்த நேரத்தில் அவர்கள் டேமேஜ் பண்ணுகிறார்கள் என்கிற விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எதையுமே மறைக்கவில்லை. எந்த அளவுக்கென்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அவர்களை திட்டி அவர்களை குறை சொல்லி அல்லாஹ் இறக்கியதையும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். அதேபோன்று நாம் எல்லோரும் மிக சிம்பிளாக கருதக்கூடிய சில விஷயங்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிவு மறைவில்லாமல் நமக்கு சொல்லித்தந்தார்கள். நீங்கள் உங்களுடைய மனைவிமாரோடு இல்லறத்தில் ஈடுபட விரும்பினால் பிஸ்மில்லா அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா என்று ஓதுங்கள் என்று சொல்லித்தந்தார்கள். மலசல கூடங்களிலே நுழையும் போது அக்ரமகுமுல்லா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸ் என்று ஓதுங்கள். மலசல கூடங்களிலிருந்து வெளியே வந்த பிறகு உஃப்ரானக என்று ஓதுங்கள் என்று கற்றுத்தந்திருந்தார்களாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் இந்த மார்க்கத்தில் எதையாவது நமக்கு சொல்லாமல் மூத்தாகி இருப்பார்களா என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இந்த சூராவை நமக்கு ஓதி காண்பித்ததன் மூலம் அவர்கள் எதையும் மறைக்கவில்லை என்பதை நமக்கு அவர்கள் உணர்த்துகிறார்கள். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை திட்டி அவர்களை கண்டித்து இறக்கப்பட்ட இந்த வசனங்களை நமக்கு எவ்வித ஒளிவு மறைவும் இல்லாமல் ஓதி காண்பித்திருப்பதென்பது இந்த குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் தான் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய சான்றுகளை நம்ம பார்க்கலாம். நிறைய அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்பதற்கான நிறைய சான்றுகள் அல் குர்ஆன் நிறைய இருந்தாலும் கூட இந்த சூரத்து அபஸ அல்லாஹுடைய கலாம்தான் அல் குர்ஆன் என்பதற்கு ஒரு சிறந்த ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்றிருந்த முஷ்ரிக்குகளும் இன்று இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட மேற்கத்திய வாதிகளும் சொல்வது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனை எழுதியிருந்தால் அல்லது அவர் இட்டுக்கட்டி கூறியிருந்தால் நிச்சயமாக தன்னை பற்றி அவர் மோசமான முறையில் ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி பேசியிருக்க முடியாது. உலகத்தில் யாருமே அவர் எழுதுகிற புத்தகத்தில் அவரை திட்டி எழுதுவது கிடையாது என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை அல்லாஹ் கண்டித்து இறக்கிய வசனங்களை இங்கே குறிப்பிட்டிருப்பது என்பது நிச்சயமாக இந்த அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம், அவன் பேசிய வார்த்தைகள் என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இங்கே அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை முன்வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அவர் ஒரு கண் தெரியாதவராக இருந்த போதிலும் கூட அல்லாஹு தஆலா அவரை பற்றி பேசக்கூடிய முறையில் அல் குர்ஆன் வசனங்களை இறக்கி இருப்பதென்பது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புக்கு ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில்
இமாம் அல் ஆலூசி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய தஃப்சீரிலே கூறும்போது, அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்களின் மாமாவின் மகனாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். பொதுவாக இவர்கள் இப்னு உம்மி மக்தூம் என்றுதான் அதிகமாக அடையாளப்படுத்தப்படுவார்கள், இப்னு உம்மி மக்தூம் என்று. இவர்களுடைய பெயர் அப்துல்லாஹிப்னு உம்மி மக்தூம் என்றும் பரவலாக பேசப்படும். இவர்களுடைய உண்மையான பெயர் என்ன என்று கேட்டால் அம்ருபுனு கைஸ் என்பதுதான் இவருடைய உண்மையான பெயராகும். உம்மு மக்தூம் என்பது அவர்களுடைய தாய்க்குரிய இடுகுறி பெயர், குன்னியாவாக காணப்படுகிறது. அவர்களுடைய தாயின் பெயர் ஆத்திகா பின்த் அப்துல்லா அல் மஹ்சூமியா என்பதாகும். இந்த அப்துல்லாஹிப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவராகவும், அதேபோன்று ஆரம்பத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த ஒரு நபித்தோழராகவும் கருதப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை மதீனாவில் பல தடவைகள், அதாவது மதீனாவுக்கு அமீராக நியமித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதிசியாவில், அதாவது அல் மதாயின் வெற்றி கொள்ளப்பட்ட போது, உமர் ரழியல்லாஹுடைய காலத்தில் மதாயின் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் காதிசியாவில் வைத்து இவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்கிற இந்த தகவல்களை இமாம் ஆலூசி ரஹ்மஹுல்லா அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே குறிப்பிடுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயத்தில் இவ்வாறு நடந்து கொண்டதை அல்லாஹு தஆலா கண்டித்து இந்த வசனங்களை இறக்கி வைத்த காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை அதிகமாக மதிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அல்லாஹ்வினால் கண்டிக்கப்பட்ட இவர்தான் காரணம் என்று அவரை ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பகைத்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பலவீனமான நிலை என்னவென்று கேட்டால், நம்மோடு ஒருவர் நேசமாக இருக்கிறார், அந்த நேசம் களங்கப்படுத்தப்படுவதற்கு யாராவது ஒருவர் காரணமாக இருந்துவிட்டால் அவரை நாம் ஒதுக்கி தள்ளுவோம், அவர் மீது கோபம் கொள்ளுவோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு மாற்றமாக அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். எனவே அப்துல்லாஹி இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் இந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிற போதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக அவர்களை வரவேற்காமல் இப்படி சொல்லுவார்கள், அஹ்லம் பிமன் ஆதபனி ஃபீஹி ரப்பி, இவருடைய விஷயத்தில் தான் அல்லாஹ் என்னை கண்டித்தான், அவருடைய வரவு நல்வரவாகட்டும் என்று அந்த நிகழ்வை நினைவுபடுத்தி அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் ஏற்கனவே கூறியது போன்று மதீனாவில் பல தடவைகள் இவரை பொறுப்பாளியாக ஆக்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய முஅத்தின்களில் ஒருவராகவும் இப்னு உம்மி மக்தூம் ரழியல்லாஹு அன்ஹுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இவ்வாறு இவருடைய விஷயத்தில், இவர் ஒரு கண்டறியாதவர், குறைஷிகளுடைய பார்வையில் பெரிய கௌரவமான மனிதர் கிடையாது என்பதற்காக வேண்டி அவர்கள் குறைஷிகளை இஸ்லாத்தில் எடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வில் அவர்கள் முகத்தை சுழித்து முகத்தை திருப்பிக் கொண்ட இந்த நிகழ்வை அல்லாஹ் கண்டித்ததனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய ஸ்டைலை அப்படியே மாற்றுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு பாகுபாடுகள் பார்க்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இதை போதிக்கத்தான் செய்தார்கள், லா ஃபத்ல லி அரபி அல அஜமி, அஜமியை விட அரபி சிறந்தவன் அல்ல, அஜமியை விட அரபி சிறந்தவன் அல்ல, அரபியை விட அஜமி சிறந்தவன் அல்ல, ஏழையை விட பணக்காரன் சிறந்தவன் அல்ல, வெள்ளையனை விட கருப்பன் சிறந்தவனோ, கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவனோ அல்ல என்ற அந்த கோட்பாட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக போதித்தாலும், குறிப்பாக அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூரா அருளப்பட்ட பிறகு
தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நடைமுறைப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோற்றத்தில் மிக அழகான ஒருவர், குடும்பத்தில் மிக உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உயர்ந்த கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள், நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், இறுதி தூதர் என்கிற பல சிறப்புகளை கொண்டவர்களாக இருந்த போதிலும் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழை பணக்காரன், வெள்ளையன் கருப்பன், அடிமை எஜமானன், சுதந்திரமானவன் என்ற வேறுபாடுகள் எதுவும் பார்க்காமல் அவர்கள் எல்லா மனிதர்களையும் குறிப்பாக எல்லா மூமின்களையும் மதிக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது, அவர்கள் பாரசீகத்திலிருந்து வந்தவர், சல்மான் மின்ன அஹ்லல் பைத், சல்மான் எங்களைச் சேர்ந்தவர், அஹ்லுல் பைத்தைச் சேர்ந்தவர். அதே போன்று அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அடிமை, அவரை பார்த்து சொல்லும் போது மர்ஹபம் பித்தய்யிபில் முத்தய்யிப் என்று சொல்வார்கள். அதே போல சல்மானுல் ஃபாரிசி, சுஹைபுர் ரூமி, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற அந்த சஹாபாக்களை, சல்மான் ஃபாரசியத்திலிருந்து வந்தவர், சுஹைப் ரோமிலிருந்து வந்தவர், பிலால் அபிஷினியாவிலிருந்து வந்தவர், இவர்களுடைய ஒரு விஷயத்தில் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களோடு கடுமையாக கொஞ்சம் ஒரு வார்த்தையை பயன்படுத்திய நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா அபுபக்கர் லஅல்லக அபகத்தஹும், சில நேரம் நீ அவர்களை கோபம் உண்டாக்கி இருக்கலாம், லஇன் குந்த அக்தப்தஹும், நீ அவர்களை கோபம் உண்டாக்கி இருந்தால், ஃபக்கத் அக்தப்த ரப்பக், உன்னுடைய ரப்பை நீ கோபம் உண்டாக்கி இருக்கிறாய் என்பது அதனுடைய அர்த்தமாகும் என்று சொல்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய முஅத்தினாக ஆக்குகிறார்கள், அவர்களோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்களோடு கையை கோர்த்து செல்கிறார்கள், அவர்களுடைய தோளில் தன்னுடைய கையை போட்டுக் கொள்கிறார்கள். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான வேறுபாடுகளும் பார்க்காமல் நடந்து கொண்டார்கள் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கண்டிக்கப்பட்டது என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் போது, வமா யுதரீக லஅல்லஹு யஸ்ஸக்கா, அவரது நிலையை உமக்கு அறிவித்தது எது? அவர் தூய்மை பெறலாம், அவ் யஸ்ஸக்கரு ஃபதன்ஃபஅஹு அஸ்ஸிக்ரா, அல்லது உன்னிடத்தில் அவர் கற்று உன்னுடைய உபதேசத்தை பெற்று அவ் உபதேசம் அவருக்கு பயனளிக்கலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்த பகுதியாக அல்லாஹ் சொல்கிறான், அம்மா மனிஸ்தக்னா, யார் உன்னுடைய உபதேசம் தேவையில்லை என்று கருதுகிறார்களோ, அதாவது குறைசி தலைவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நாங்கள் நிறைந்த செல்வம் மிக்கவர்கள், அதே போன்று நாங்கள் புகழ் மிக்கவர்கள், கீர்த்தி உள்ளவர்கள், உன்பால் உனக்கு எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்று கருதி கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை பொறுத்தவரையில் ஃபஅந்த லஹு தஸத்தா, அவர்கள் பக்கம் நீ கவனம் செலுத்துகிறாய், வமா அலைக அல்லா இஸ்ஸக்கா, இப்ப இங்கே ஒருவர் பரிசுத்தமாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன்னிடம் வந்து நிற்கிறார், இன்னும் ஒருவர் உன்னுடைய உபதேசம் தேவையில்லை என்று கருதி கொண்டிருக்கிறார், இந்த நேரத்தில் நீர் இவ்வாறு நடந்து கொள்கிறாயே, அவர்கள் நேர்வழி தேவையில்லை என்று போய்விட்டால் உமக்கு எந்த குற்றமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா இங்கே ஒரு அடிப்படையை நமக்கு உணர்த்துகிறார். அதாவது தாவா களத்தில் இருக்கிற தாயிகளும் இந்த மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற மாணவர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அடிப்படை தான். அதாவது நாம் சில நேரங்களில் மிக பெரியவர்கள் என்று கருதுகிறவர்கள் இந்த நம்முடைய உபதேசத்தை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கலாம், சில நேரங்கள் நாம் சாதாரணமாக கருதக்கூடியவர்கள் நம்முடைய உபதேசத்தை கேட்டு பயன்பெறலாம். எனவே இதில் யாரையும் நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. ஹிதாயத் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய ஒன்றாகும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பார். இதை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லும் போது, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே, நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க உன்னால் முடியாது, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அவன் ஹிதாயத்தை கொடுப்பான். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குதுபத்துல் ஹாஜாவிலே சொல்லுவார்கள், இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு
ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا عند فلك وند من يهده الله فلا مضل له. யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுக்கிறானோ அவரை வழிகெடுக்க யாரால முடியாது. ஒமன் யுத்லில் ஃபலஹ, யாரை வழிகட்டில் அல்லாஹ் ஆக்குகிறானோ அவரை யாரும் நேர்வழிப்படுத்தவும் முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஹிதாயத்தை காட்டுவது தான் நம்முடைய பொறுப்பு. இதில் மிக மிக தெளிவாகவும் உறுதியாகவும் நாம் இருந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிறைய இளைஞர்களை பார்க்கிறோம், தாவா களத்தில் இருக்கிறார்கள், திடீரென விரக்தி அடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய விரக்திக்குரிய காரணம் என்ன என்று பார்த்தால், யாரையாவது அவர்கள் டார்கெட் பண்ணி தாவா செய்வார்கள், அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை எனும் போது விரக்தி அடைந்து விடுகிறார்கள். சிலர் பேசும்போது விரக்தி மனப்பான்மையோடு பேசுகிறார்களே தவறு, இவனை யார் வந்தாலும் திருத்த முடியாது, இவனுக்கு யார் வந்தாலும் நேர்வழியை கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள், அதுவும் தவறு. நம்மை பொறுத்தவரையில் ஒருவர் ஹிதாயத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதரவு நம்மிடம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஃபவல்லாஹி லன் யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல் லக மின் ஹுமுரின்னார். அல்லாஹின் மீது சத்தியமாக உன் மூலம் நீ சபபாக இருந்து காரணமாக இருந்து ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைத்து விடுமாக இருந்தால் அது பல சிவப்பு ஒட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் எல்லோருக்கும் ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஹிதாயத்திற்காக வேண்டி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் நாம் துவா செய்யலாம். ஏன், அநியாயம் செய்கிறவர்களுக்கு கூட நாம் துவா செய்யலாம், யா அல்லாஹ் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விடு என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஜஹலுக்காக துவா செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் துவா செய்தார்கள். இரண்டு பேரும் இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்த நேரத்தில் இப்போ நாம் ஹிதாயத்தை வேண்டி துவா செய்யலாம். ஹிதாயத் கிடைத்து விட்டால் மிகப்பெரிய வெற்றி. இந்த உலகத்தில் சீர்திருத்தம் ஏற்படும், நமக்கு பெரிய நன்மைகள் நிறைய கிடைக்கும். இந்த ஆசையோடு நாம் தாவாவில் ஈடுபட வேண்டும். ஆனால் ஹிதாயத்தை நம்மால் கொடுக்க முடியும் என்று நாம் நம்புவது வழிகேடாகும். ஹிதாயத்தை காண்பிக்கத்தான் முடியும், கொடுப்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. நாம் ஒருவருடைய விஷயத்தில் முயற்சி செய்கிறோம், அவருக்கு நேரடியாக பேசுகிறோம், அவருக்கு புக்கை கொடுக்கிறோம், சீடிகள் கொடுக்கிறோம், அவருக்கு வெப்சைட்டை அறிமுகப்படுத்துகிறோம், நமக்கு தெரிந்த நண்பர்களை அழைத்து சென்று பேச வைக்கிறோம். அவர் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நாம் விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அலைக அல்லா இஸ்ஸக்கா, அவருக்கு ஹிதாயத் கிடைக்க அவர் பரிசுத்தம் அடையவில்லை என்பதனால் உனக்கு எந்த குற்றமும் இல்லை. நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், இன்னமா அலைக்கல் பலாகுல் முபீன், நபியே தெளிவாக எத்தி வைப்பதுதான் உன்மீது உள்ள பொறுப்பாகும். லெஸ்ட் அலைஹிம் பி முசைத்திர், இவர்களை நிர்பந்திப்பவர் கிடையாது நீர். நாம் யாரையும் நிர்பந்திக்க முடியாது, லா இக்ராஹ ஃபி தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. நாம் நிறைய துவா செய்வோம், ஒருவருக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்வோம். அது நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கலாம், நம்முடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது நாம் பெரிதாக கருதக்கூடிய விஐபிஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைப்போம், அவர்களுடைய விஷயத்தில் முயற்சி செய்வோம். ஆனால் விரக்தி என்பது நம்மிடம் வந்துவிடக்கூடாது. இவர் அதாவது ஒரு தடவை, இரண்டு தடவை, மூன்று தடவைகள் முயற்சித்து கைவிடுறது, இந்த போக்கு தவறான. நாம் கடைசி வரைக்கும், மௌத்தாகும் வரைக்கும் தாவா செய்வோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தாவா செய்வது ஒரு இபாதத், அந்த இபாதத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக வேண்டி தாவா செய்வோம். ஹிதாயத் கொடுப்பது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் ரசூல். அந்த முதல் ரசூலாக இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 950 வருடங்கள் தாவாவில் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை, அவர்களுடைய மகனுக்கும் ஹிதாயத் கிடைக்கவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மிக சிறப்பித்து சொல்கிறான் குர்ஆனில். அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக அவர்களை அடையாளப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. அதே போன்று நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுக்கும் மிக ஒத்துழைப்பாக இருந்தவர் தான் அபு தாலிப். மிக ஒத்துழைப்பாக இருந்தார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தார், தாவாவுக்கு பொருளாதார ரீதியில் உதவி செய்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அவருக்கு ஹிதாயத் நசீபாகவில்லை. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய கடைசி கட்டத்திலே,
அபூ தாலிபினுடைய கடைசி நிலையில் போய் உட்கார்ந்து சொல்லுகிறார்கள், என்னுடைய தந்தையின் சகோதரனே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அதை வைத்து நான் உங்களுக்காக வேண்டி மறுமையிலே பரிந்துரை செய்வேன், அல்லாஹ்விடத்தில் வாதாடுவேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருக்கு ஹிதாயத் கொடுக்கப்படவில்லை. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குறிப்பாக குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும், தாவா செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளே, மௌத்தாகும் வரைக்கும் தாவா செய்வது நம்முடைய கடமை. என்னுடைய தந்தைக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை எனவே இவர் திருந்த மாட்டார், என்னுடைய சகோதரன் திருந்த மாட்டான், இப்படியெல்லாம் பேசாதீர்கள். அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பது அல்லாஹுடைய கையில் உள்ளது. அவர்கள் சில நேரங்களில் நம்முடைய உபதேசங்களை கேட்டு படிப்பினை பெறாமல் போனால், அந்த உபதேசத்தை பெற்று அவர்கள் ஹிதாயத்தை அடைந்து கொள்ளாமல் போனால், அதனால் நமக்கு எந்த குற்றமும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலம் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இந்த பகுதியிலே இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறான், கல்லா இன்னஹா தத்கிரா, கல்லா இன்னஹா தத்கிரா. அதாவது கல்லா என்று சொன்னால் அவ்வாறல்ல என்பது அதனுடைய நேரடி அர்த்தமாகும். அதாவது இதற்கு பிறகு நபியே, இப்படி உன்னிடம் மார்க்கத்தை தேடி வருகிறவர்களை நீ புறக்கணித்து, அதே நேரத்தில் நீயாக தேர்வு செய்து அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று கருதி அவர்களை விட வேண்டாம், அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹா தத்கிரா, நிச்சயமாக இது ஓர் உபதேசமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நிச்சயமாக இது ஓர் உபதேசமாகும் என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுவது, அல் குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்த அல் குர்ஆன் வசனங்களைத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். தத்கிரா உபதேசம் என்று சொன்னால், ஷேக் முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், துதக்கிருல் இன்சான பிமா யன்ஃபஉஹு வ தஹுத்துஹு அலைஹி, இந்த குர்ஆன் வசனங்கள் மனிதனுக்கு பயன் தரக்கூடியவைகளை நினைவுபடுத்தி அதை செய்வதற்கு அவனை தூண்டுகின்றன. அதே போன்று துதக்கிரு லஹு மா யதுர்ருஹு வ துஹத்திருஹு மின்ஹு, அவனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவைகளையும் நினைவுபடுத்தி அவற்றை அவனுக்கு எச்சரிக்கை செய்கின்றன என்று ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். எனவே இது அல் குர்ஆனுடைய ஒரு சிஃபத்தாகும். அல் குர்ஆன் வசனங்கள் நல்லதை நினைவூட்டுகின்றன, தீயதை நினைவுபடுத்தி இதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்கின்றன. இப்போ இந்த அல் குர்ஆன் வசனங்களை நாம் ஓதி காண்பிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கிறான், இரண்டு இடங்களிலே சொல்கிறான், ஃபதக்கிர், அதாவது நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், நிச்சயமாக ஃபஇன்னஸ்ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுதல் விசுவாசிகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்கிறான். அப்ப இந்த நினைவூட்டல், நினைவூட்டல் என்பது குர்ஆன் வஹியை கொண்டு நினைவூட்டுவது. அதே போன்று சூரத்துல் ஆலாவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபதக்கிர் இன்ன ஃபஅதி திக்ரா, நபியே நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நீர் நினைவூட்டுவீராக. இப்ப நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் என்பதன் அர்த்தம் ஷேக் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அடுத்தவர்களுக்கு பயனளிக்குமா இல்லையா என்பது உனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக நினைவூட்டல் உனக்கு பயனளிக்கும். நீ அடுத்தவருக்கு நினைவூட்டும் போது அந்த நினைவூட்டல் உனக்கு பயனளிக்கும். எனவே நினைவூட்டல் பயனளிக்குமாக இருந்தால் நீ நினைவூட்டுவீராக. செயதக்கரு மையஷா, அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன் நிச்சயமாக அந்த நினைவூட்டலை கொண்டு படிப்பினை பெறுவான். வயத ஜன்னபுகள் அஷ்கா, பாவி கெட்டவன் அந்த உபதேசத்தை விட்டு தூரமாகுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த குர்ஆன் திக்ராவாக, நினைவூட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது, தல்கிராவாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை நாம் மக்களுக்கு எடுத்து ஓதி காண்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமான் உள்ளவர்கள் அவர்களுடைய ஈமான் இதன் மூலம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பிக்க ஓதி காண்பிக்க ஈமான் உள்ளவர்களுடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் இரண்டாவது வசனத்தில் சொல்லும் போது,
இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. உண்மையான மூமின்களிடம் அல்லாஹுவை நினைவுபடுத்தினால் அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கும். அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காண்பித்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த குர்ஆனை நாம் மூமின்களுக்கு ஓதி காண்பிக்கும் போது, அல்லாஹுவை அஞ்சக்கூடிய மக்களுக்கு ஓதி காண்பிக்கும் போது அவர்கள் இதன் மூலம் படிப்பினை பெறுவார்கள். அதே நேரத்திலே அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறான் என்றால், ஃபமன் ஷா அ தக்கரா, யார் இந்த குர்ஆனை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் படிப்பினை பெறுவார். இங்கே மிக அகீதாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு அடிப்படை இங்கே சொல்லப்படுகிறது. ஃபமன் ஷா அ தக்கரா, நாடியவர் படிப்பினை பெறுவார். நாடியவர் படிப்பினை பெறுவார் என்று சொல்வது சூரத்து கஹ்ஃபினுடைய ஒரு வசனத்தை நமக்கு நினைவூட்டுவதாக இருக்கிறது. அதாவது சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லும்போது வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், சூரத்துல் கஹ்ஃப் 29வது வசனம், வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், நபியே சத்தியம் உங்களுடைய இரட்சகனிடமிருந்து உள்ளது என்று நீர் சொல்வீராக. ஃபமன் ஷா ஃபல்யூமின், சத்தியம் என்பது உங்களுடைய ரப்பிடமிருந்து வரக்கூடியது. ஃபமன் ஷா ஃபல்யூமின், விரும்பியவர் அதை நாடியவர் அதை ஈமான் கொள்ளட்டும். ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர், விரும்பியவர் அதை நிராகரிக்கட்டும். எனவே ஒரு அழைப்பாளரை பொறுத்தவரையில் அவருடைய டியூட்டி என்னவென்றால் எத்தி வைப்பது. அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தேர்வு சுதந்திரம் இருக்கிறது. அவர்கள் விரும்பினால் நம்பி பின்பற்றலாம், விரும்பினால் அவர்கள் விட்டுவிட்டு போய்விடலாம். அது அவர்களுடைய சுதந்திரத்தை பொறுத்தது. இங்கே இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இஸ்லாத்தில் நிர்பந்தம் எப்போது வரும் என்றால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தன்னை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர் என்று பிரகடனப்படுத்திய பிறகு நிர்பந்தம் இருக்கிறது. அவர் கட்டாயம் தொழ வேண்டும், கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும், அவர் ஹலால் ஹராம் பேண வேண்டும், அந்த நேரத்தில் அவருக்கு நிர்பந்தம் வரும். அது அல்லாமல் இந்த உபதேசங்களை அவர் கேட்டுக்கொண்டு விரும்பினால் ஈமான் கொள்ளலாம், விரும்பினால் விட்டுவிடலாம். அது அவரை பொறுத்தது. ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யார் இந்த உபதேசங்களை கொண்டு படிப்பினை பெறுவார் என்றால், ஈமான் உள்ளவர் படிப்பினை பெறுவார், இறையச்சம் உள்ளவர் படிப்பினை பெறுவார். நிச்சயமாக நீங்கள் யாராவது உங்களிடம் வந்து உபதேசம் செய்யும் போது அந்த உபதேசத்தை நீங்கள் உதறி தள்ளுவதன் மூலம் உபதேசிக்கிறவரை இழிவுபடுத்துகிறோம் என்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு சில மக்களுடைய மனப்பாங்க அப்படி இருக்கிறது. சில தாயிகள் மஸ்ஜிதுகளிலே தொழுகைக்கு பிறகு ஏதாவது நினைவூட்டுவதற்காக எழுந்திருப்பார்கள். சிலர் வேண்டும் என்று எழுந்து கொண்டு போவார்கள். அவர் என்ன நினைக்கிறார் என்றால், நான் இவ்வாறு எழுந்து கொண்டு போவதனால் அந்த தாயை இழிவுபடுத்துகிறேன் என்று நினைப்பார். இல்லை, அவர் இழிவுபடுத்துவது அல்லாஹ்வின் உபதேசத்தை. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுடைய உபதேசத்தின்பால், அல்லாஹுடைய நினைவூட்டலின்பால் நிறைய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் சொற்ப காலம்தான் நமக்கு. இந்த உலகத்தில் மேக்சிமம் 60-70 வருடங்கள் தான் நாம் வாழப்போகிறோம். அதற்குள் நமக்கு ஹிதாயத் தேவை சகோதர சகோதரிகளே, நேர்வழி நமக்கு தேவை. சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ்ந்து மரணிப்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் மௌத்து வரும். அந்த மௌத்து வரும்போது கை சேதப்பட்டு, அல்லது மௌத்தான பிறகு கை சேதப்பட்டு, அல்லது மறுமையை பார்க்கும் போது கை சேதப்பட்டு, நரகத்தை நம்முடைய கண் முன்னால் பார்க்கும் போது கை சேதப்படுவதனால் எந்த பிரயோசனமும் கிடையாது. அந்த நேரத்திலே நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது நாம் பார்த்து, யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, என்னுடைய இந்த வாழ்க்கைக்காக நான் உலகத்தில் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று கை சேதப்படுவதனால் எந்த பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் இருந்து பெறுகிற படிப்பினையில் என்ன பிரயோசனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியான முட்டாள்களாக, அறிவிலிகளாக, துர்ப்பாக்கிய சாலிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சாகிய இந்த அல் குர்ஆன் நமக்கு நல்லுபதேசங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அதில் சொல்லுகிற நல்லுபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்.
என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் இந்த கல்லா இன்னஹா தத்கரா, நிச்சயமாக இது ஒரு உபதேசமாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, ஃபமன் ஷா அஸ்கரா, விரும்பியவர் அதனை கொண்டு படிப்பினை பெறுவார் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனுடைய சில சிறப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறார். ஒன்று, ஃபி சுஹஃபின் முகர்ரமா, இது கண்ணியமிக்க ஏடுகளில் உள்ளது. மர்ஃபூஅதி முதஹ்ஹரா, மேலும் அந்த ஏடு உயர்வானது, தூய்மைப்படுத்தப்பட்டது. பி ஐதி சஃபரா, அந்த ஏடு சஃபரா என்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் சஃபீர் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சில அறிஞர்கள் சுஃப்ரா சஃபரா என்பது எழுதக்கூடியவர்கள் என்கிற கருத்தை சொல்கிறார்கள். அப்ப எழுதக்கூடிய மலக்குகளுடைய கையில் உள்ளது என்று மொழிபெயர்ப்பு செய்யலாம். அல்லது சஃபீர் என்றால் அம்பாசிடர், அதாவது தூதுவர் என்ற அர்த்தத்தை குறிக்கும். எனவே இது அல்லாஹ்வுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் தூதுவர்களாக இருக்கக்கூடிய மலக்குகளுடைய கையில் உள்ள ஏடுகள் என்ற கருத்தையும் கொடுக்கலாம். எனவே இரண்டு கருத்துக்களை இங்கு நாம் கொடுப்பது பொருத்தமாகும். ஒன்று, எழுதக்கூடிய மலக்குகளுடைய கையில் உள்ளது, அல்லது அல்லாஹ்வுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் தூதுவர்களாக இருக்கக்கூடிய மலக்குகளுடைய கையில் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மலக்குகள் கிராம், கண்ணியமானவர்கள், பரரா, நல்லவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பதிவு செய்கிறான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆன் கண்ணியமான ஒரு வேதம் என்பதை இதன் மூலம் அல்லாஹு தஆலா நமக்கு உணர்த்துகிறான். எனவே அல் குர்ஆனுக்குரிய கண்ணியத்தை சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்து அபஸவினுடைய இந்த முதல் பகுதி 16 வசனங்களும் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களை சரியான முறையில் நாம் படித்து நம்முடைய வாழ்க்கையில் அதனை எடுத்து நடக்க நமக்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.